வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கான 2018 ஆண்டு பலன்களை காணவிருக்கின்றோம். கன்னிராசி அன்பர்களே, சாதுரியமும் மற்றவர்களை மதிக்கும் திறனும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, பொதுவாக நீங்கள் எல்லோரிடம் அன்பாகவும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாகவும் இருப்பீர்கள். இயற்கையாகவே சாந்த சுரூபம் நீங்கள். யாரிடமும் அவ்வளவு எளிதாக கோபப்பட மாட்டீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு 2018 ஆண்டு எவ்வாறு இருக்கிறது என்பதை காணுகின்ற பொழுது, நீங்கள் பொதுவாக உத்திரம் நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீர்கள். உங்களுடைய ராசியிலே சந்திரன் மற்றும் சூரியன் மற்றும் செவ்வாய், இப்படி ராஜகிரகமான சூரியனுடைய நட்சத்திரமும் மற்றொரு ராஜகிரகமான செவ்வாயுடைய நட்சத்திரமும் நம்மளுடைய கண்களுக்கு தெரிந்த நவகிரகங்களிலே சூரியன் சந்திரன் உங்களுடைய ராசியிலே நட்சத்திரமாக வருகிறார்கள். மேலும் ராஜகிரகமான செவ்வாயும் நட்சத்திரமாக வருகிறார். அப்படி கண்களுக்கு தெரிந்த இரண்டு கிரகங்கள் சூரியன் சந்திரன் ஒரே ராசியிலே வருவது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாகும். எனவே நட்சத்திர கூட்டமைப்பானது கன்னிராசியிலே மிக சிறந்த கூட்டமைப்பை கொண்டிருக்கிறது. மூன்று பேரும் நட்பு கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய், இவ்வாறு எல்லா ராசிக்கும் வராது. ஆகையால் உங்களுடைய ராசியாகப்பட்டது நட்சத்திர கூட்டமைப்பில் இவ்வாறு நட்பு கிரகங்களால் வருவதால்தான் நீங்கள் எல்லோரிடமும் நட்பாகவே பழகுவீர்கள். யாரிடமும் அவ்வளவு விரைவாக விரோத போக்கை காட்ட மாட்டீர்கள். அன்புக்கு எப்பொழுதும் அடிபடுகின்ற நீங்கள் அதே சமயத்தில் உங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் உறிஞ்சுகிறார்கள் என்றால் நீங்கள் மிக விரைவில் விழித்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு 2018 ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக தெரிகிறது. ராகு பகவான் ஆண்டு முழுவதும் 11 இடமான லாபஸ்தானத்தில் கடகத்தில் இருப்பது ஒரு மிக சிறப்பான அமைப்பாகும். எல்லோரும் எதற்காக உழைக்கிறோம், எதற்காக தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறோம் என்றால் அதற்குரிய லாபம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான். அப்படிப்பட்ட 11 இடமான லாபஸ்தானத்தில் 2018 ஆண்டு முழுவதும் ராகுவாகப்பட்டவர் உங்களுக்கு எல்லா துறையிலும் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுக்கப் போகிறார். பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் பல்வேறு துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஆகையால் நீங்கள் ஈடுபடுகின்ற துறையிலே உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறந்த வெற்றியை கொடுக்கப் போகிறது. மேலும் கன்னிராசிக்கு 4 இடம் மற்றும் 7 இடத்துக்குரியவரான நவகிரகங்களிலே முழு சுபரான குரு பகவான் பிரகஸ்பதி இருக்கிறார். 2 இடம் என்பது ரொம்ப முக்கிய ஸ்தானமாகும். நிறைய காரத்துவங்கள் உள்ளடக்கியதான் 2 இடம். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, இவை 4 உள்ளடக்கியதான் 2 இடம். தனம் என்பது பணம், அது இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. குடும்பம் என்பது குடும்பத்திற்காக தான் நாம் பணம் சேர்க்கிறோம். மேலும் வாக்கு என்பது தன்னுடைய பேச்சாலும் தன்னுடைய ஆற்றலாலும் சம்பாதிக்கிறோம். மேலும் கல்வி என்பது அடிப்படையில் மிக முக்கியமாகும். இப்படி 2 இடத்தில் முழு சுபரான குரு பகவான் உங்களுக்கு அக்டோபர் மாதம் 11 தேதி வரை, 2018 அக்டோபர் மாதம் 11 தேதி வரை மிக சிறப்பான பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார். மேலும் உங்களுக்கு உங்களுடைய ராசியாக்கு யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் 4 இடத்தில் இருக்கிறாரே, அது அர்த்தாஷ்டம சனியாகிற்றே என்று அச்சப்பட வேண்டியதில்லை. 4 இடம் என்பது குருவோடைய வீடு. பொதுவாக குருவோடைய வீட்டில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகமாகப்பட்டது மிக நல்ல பலன்களையே கொடுக்கும் என்பது ஜோதிட விதி. மேலும் அவர் சனீஸ்வர பகவான் தன்னுடைய 3 பார்வையாக 6 இடத்தை பார்க்கிறார். மேலும் 7 பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10 இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார், தொழில்ஸ்தானத்தை பார்க்கிறார். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு 10 இடம் என்பது உங்களுடைய ராசியாதிபதியான புதனுடைய மற்றொரு வீடு. ஆகையால் அந்த இடத்தை மிகவும் பலப்படுத்துவார். மேலும் 10 பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ஆகையால் உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுப்பார். தான் செய்கின்ற செயலாகப்பட்டது சரியானதா அல்லது தவறானதா? ஏனென்றால் சனி பகவான் தராசு, நீதி தேவன், நாயக்காரகன், நீதிபதியாக விளங்கக்கூடியவர். அவர் உங்களுக்கு சீர்தூக்கி பார்க்க வைப்பார். அந்த இடத்திலே தான் உங்களுடைய மனக்குழப்பம் ஏற்பட்டீர்கள் என்றால்
ஆஞ்சினேரி மனதில் நினைத்து ஆஞ்சினியுடைய ஸ்லோகத்தையோ அனுமன் சாலிசாவை படிப்பதனாலோ உங்களுடைய மனதாகப்பட்டது தெளிவாகும். பல்வேறு விதமான வெற்றிக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வருகின்ற நிலையில் 2018 முழுவதும் சனி பகவான் தனுசில் தான் இருக்கப் போகிறார். அவர் இவ்வாறு 10 பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் உடலிலே ஒரு படபடப்பு இருக்கும், மனதிலேயும் ஒரு படபடப்பு இருக்கும். இவ்வாறு நீங்கள் அனுமன் சாலிசாவை தொடர்ந்து வாசிப்பதன் மூலமும் பூஜிப்பதன் மூலமும் உங்களுக்கு அந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி சனியால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். கேது பகவான் 5 இடத்தில் இருக்கிறார். 5 இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு ஆன்மீக தொடர்பை கொடுப்பார். 5 இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த இடத்தில் ஞானக்காரகன் மிக பலமாக தனக்கு பிடித்த மகரத்தில் இருப்பதினால் மிகுதியான நன்மைகள் தான் உங்களுக்கு அவர் செய்வார். இவ்வாறு 4 முக்கிய கிரகங்களும் ஒரு ராசியிலே நீண்ட நாட்கள் இருக்கக்கூடியவர்கள். சனீஸ்வரர் 2.5 வருடம், ராகு மற்றும் கேது 1.5 வருடம், குருவாகப்பட்டவர் 1 வருடம். எனவே ஆண்டு பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய இந்த 4 கிரகங்கள். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சந்திர பகவான் ஒவ்வொரு நாட்களும் ராசியிலே மாறிக்கொண்டே இருப்பார். 2.5 நாட்கள் ஒரு ராசியிலே இருப்பார். ஆக சந்திரனை நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ளாமல் அன்றாட நாம் செய்யக்கூடிய செயலுக்கு சந்திரனை முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். சந்திரனின் முக்கியத்துவம் என்றால் ராகுகாலம், யமகண்டம் மற்றும் ஓரைகள் இவற்றின் அடிப்படையிலே நாள்களிலே சந்திரன் எவ்வாறு இருக்கிறார், சந்திராஷ்டமம் இருக்கிறதா, அந்த நாட்களிலே எச்சரிக்கையாக இருக்கலாமா, ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு அவர் லாபாதிபதி. எனவே சந்திரன் இவற்றின் அடிப்படையில் தான் நாம் பலன் பார்க்கின்றோம். ஆண்டு பலன்கள் என்று எடுத்துக்கொள்ளவே சந்திரன் முடியாது. மற்றபடியாக பார்க்கின்ற பொழுது மாத கோள்கள் என்றால் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய். இவற்றிலே சூரியன், சுக்கிரன் மற்றும் புதனாகப்பட்டவர்கள் எப்பொழுதும் ஒன்றுக்கொன்று தொடர்பாக சங்கிலி போல் தொடர்ந்தே வருவார்கள். ஏனென்றால் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சூரியனும் சுக்கிரனும் மாறுவார்கள். புதனாகப்பட்டவர் 20 ஒரு வாரை மாற்றுவார். செவ்வாய் மட்டும் 1.5 மாதங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார். சூரியன், சுக்கிரன், புதனாகப்பட்டவர்கள் இதில் சுக்கிரனும் புதனும் சுபகிரகம் என்பதாலும் சூரியன் ராஜா என்பதனாலும் நவகிரக நாயகன் என்பதனாலும் அவர்கள் மாத பலன்களில் நாம் பார்த்து கொண்டாலே போதும். ஏனென்றால் நவகிரகங்களை பார்க்கின்ற பொழுது சூரியனுக்கு மட்டும்தான் மிக குறைவான திசையாக கொடுத்திருக்கிறார்கள். வெறும் 6 ஆறு வருடம் என்பது கேதுவுக்கு கூட 7 வருடம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சூரியனுக்கு மட்டும் 6 வருடம். ஏனென்றால் அவர் ராஜா, எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும். சுக்கிரன், புதன் என்பவர்கள் சுபகிரகம் என்பதனால் அவர்கள் எப்பொழுதும் எந்த இடத்தில் இருந்தாலும் மிகுதியான கெடுபலகம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இல்லாதவர்கள். சுக்கிரன் அசுரகுரு என்றாலும் அவர் சுபகிரகம், உக்கால் சுபர். புதன் என்பவரும் சுபகிரகம். ஆகையால் இந்த 4 முக்கிய கிரகமான சனீஸ்வரர், ராகு, கேது, குருவோடு இவர்கள் சேர்க்கை பெறுகின்ற பொழுது அந்த பலன்களை மிகுதிப்படுத்தி தான் கொடுப்பார்கள். கெடுபலங்களை செய்ய மாட்டார்கள். ஆனால் செவ்வாய் மட்டும் யாரோடு சேர்க்கை பெறுகின்ற நிலைதான் முக்கியமாக இருக்கும். அவர் குருவோடையோ சூரியனோடையோ சேர்க்கை பெறுகின்ற பொழுது சூரியனோடு சேர்க்கை பெறும்போது மிகுந்த நன்மையை கொடுப்பார். மேலும் குருவோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது குருமங்கள யோகம் என்பது கொடுப்பார். சந்திரனோடு சேர்க்கை பெறும்பொழுது சந்திரமங்கலம் என்ற யோகத்தை கொடுப்பார். மேலும் சுக்கரனோடு சேர்க்கும் பொழுது பிருகுமங்கல யோகம் கொடுப்பார். இப்படி சந்திரன் மற்றும் செவ்வாய் தான் அதிகமான யோகங்களை ஜோதிடத்தில் கொடுக்கிறார்கள். ஆகையால் இந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்பது ஜோதிடத்தில் ஆண்டு பலன்களில் மிக முக்கியமான ஒன்றாகும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஜனவரி மாதம் 18 தேதிக்கு பிறகு இதுவரை அவர் துலாமல் இருந்தவர் விருச்சிகத்துக்கு வருகிறார். விருச்சிகம் அவருடைய சொந்த வீடாகும். புதனுக்கு ஜென்மப்பகை யார் என்றால் அது செவ்வாய் பகவான். செவ்வாய்க்கு ஜென்மப்பகை என்றால் அது புதன் பகவான். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஜனவரி 18 பிறகு அவர் விருச்சிகத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 3 இடம் என்பதனால் பொதுவாக செவ்வாய் பகவான் 3 இடம், 6 இடம், 10, 11 இடம் போன்ற இடங்களுக்கு வரும்பொழுது மிகுதியான நற்பலன்களை கொடுப்பார். ஆகையால் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை 3 இடத்துக்கு வருகிற ஜனவரி மாதம் 18 தேதிக்கு பிறகு 3 இடத்துக்கு வருகிற செவ்வாய் பகவான் வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்துக்கு வருகிற செவ்வாய் பகவான் மிகுதியான வெற்றிகளை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். பகை கிரகம் கெட்டுப்போவதில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். எனவே எட்டுக்குரியவன் 3 அமர்வது மிகுதியான விபரீத ராஜயோகமாகும். ஆகையால் செவ்வாய் பகவான் ஜனவரி 18 முதல் மார்ச் மாதம் 8 தேதி வரை விருச்சிகத்தில் இருந்து மிக மிக நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார். தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சியெல்லாம் வெற்றி கிட்டும். எந்த விதமான தட்டுமுட்டு தடங்கல்கள், சிக்கல்கள், வழக்கு விவாதங்கள் எதுவும் இல்லாமல் எடுக்கின்ற முயற்சியிலே மிகுதியான வெற்றியெல்லாம் இந்த காலகட்டங்களிலே, இந்த மாதங்களிலே செவ்வாய் கொடுக்கப் போகிறார்.
அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடத்துக்கு வருகிற செவ்வாய் பகவான் சனீஸ்வரரோடு சேர்க்கை பெறுகிறார். அங்கு தான் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெறுகின்ற சூழ்நிலையில், ஆனால் அவர்கள் இருக்கின்ற வீடாகப்பட்டது சுவரோட வீடு என்பதால் எப்பொழுதும் சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றால் தனிப்பட்ட மனிதருக்கு மட்டுமல்லாமல் நாட்டிற்கு சில பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்திலே மாற்றங்கள் ஏற்படும், மேலும் விபத்துக்கள் ஏற்படும். இவ்வாறான இடங்களில் செவ்வாயும் சனியும் சேர்க்கை பெற்றால்தான் மிகுதியான குடிபலன்கள் நாட்டிற்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கும் கொடுப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் வருகின்ற இடம், இருக்கப் போகின்ற இடம், சேர்க்கை பெறுகின்ற இடமாகப்பட்டது குருவோடைய வீடு. குரு என்பவர் முழு சுபர் என்பதனால் அங்கு அவர்கள் மிகுதியான கெடுபலங்களை செய்ய மாட்டார்கள். இவ்வாறு மார்ச் மாதம் 8ஆம் தேதி முதல் மே மாதம் 3ஆம் தேதி வரை சனி செவ்வாய் சேர்க்கையாகப்பட்டது அமையப்போகிறது. ஆகையால் அந்த காலகட்டங்களிலே சுகஸ்தானம் என்கின்ற 4ஆம் இடத்தில் அவர்கள் சேர்க்கை பெறுவதால் நிலம் வாங்குவதோ வீடு வாகனம் வாங்குவதிலோ நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிலம் வாங்குவதிலே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வாகனம் வாங்குவதிலே அந்த வாகனமாகப்பட்டது சிறப்பான ஒரு வாகனமாக இல்லாத ஒரு நிலை தென்படுவதால் இந்த காலகட்டங்களில், இந்த மாதங்களில் அவற்றை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. எப்படி இருப்பினும் குருவாகப்பட்டவர் சிறப்பான நிலையில் இருப்பதினாலும், ராகுவாகப்பட்டவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதினாலும் செவ்வாயாலும் சனியாலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கும் மே மாதம் 3ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது மே மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலையிலே வருவார். 5ஆம் இடத்தில் அவர் அமர்ந்தாலும் அங்கு உச்சமாக இருப்பார். 6ஆம் இடத்தில் அமரும்போது மிகுந்த சிறப்பான பலன்களை கொடுப்பார். 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தாலும் அவர் குருவோடைய வீட்டிலிருந்து குருவோடைய கட்டுப்பாட்டில் வருவார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் அதன் பிறகு உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் உங்களுக்கு கொடுப்பார். இவ்வாறு ஆண்டு பலன்கள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது செவ்வாய் பகவான் 8இல் வருகின்ற பொழுது உங்களுக்கு நன்மை தான் செய்வார். ஏனென்றால் அங்கு வீடு அவருக்கு ஆட்சியான வீடாகவும் விபரீத ராஜாவும் ஏற்படுவதனாலும் எப்படி 3இல் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தாரோ அதே போன்று தான் 8இலும் அவரால். மேலும் 9, 10, 11, 12, 12ஆம் இடம் என்று வருகின்ற பொழுதும் அது சூரியனோட வீடாக இருப்பதனால் அதுவும் நன்மையாக இருக்கும். எனவே செவ்வாய் பகவான சேர்க்கை சனியோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுதுதான் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும். இந்த சனியோடு சேர்க்கை பெறுகின்ற காலங்களிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2018ஆம் ஆண்டு பொறுத்தவரை இவையில் சனியோடு செவ்வாய் சேர்க்கை பெறுகின்ற காலகட்டங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நவக்கோள்களிலே சூரியனால் வக்ரம் பெறுகின்ற கிரகங்கள் இருக்கின்றது. இவற்றில் ராகு கேது எப்பொழுதும் வக்ரம் பெற மாட்டார்கள். மேலும் சந்திரனும் எப்பொழுதும் வக்ரம் பெற மாட்டார். இதர கிரகங்களான சனீஸ்வரர், குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், இந்த 5 கிரகங்களும் வக்ரம் பெறுகிற காலங்கள். இவற்றில் சுக்கரன் புதன் என்பவர்கள் வக்ரம் என்பது ஒரு 20 நாள் அப்படி தான் இருக்கும், நிவர்த்தி ஆகிவிடுவார்கள். செவ்வாயோடு வக்ரமாகப்பட்டதும் ஒரு மாதம் அப்படி வரும். ஆனால் குரு மற்றும் சனி பகவான்கள் மிக சில மாதங்கள், 3 மாதங்கள், 4 மாதங்கள் வக்ரகதியில் இருப்பார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது முதலிலே குரு பகவான் வக்ரகதியில் வருகிறார். குரு பகவான் 8ஆம் தேதி 3ஆம் மாதம் 2018 முதல் 11ஆம் தேதி 7ஆம் மாதம் 2018 வரை வக்ரகதியில் இருப்பார். அந்த காலகட்டங்களிலே 2ஆம் இடத்தில் அவர் வக்ரகதியில் இருக்கின்ற சூழ்நிலையில் வாக்கிலே சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது மிக வீரியமாக இருப்பார், மிக பலமாக இருப்பார். தற்பொழுது கோச்சார ரீதியாக உங்களுக்கு எல்லாம் சாதகமாக நிலையில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு என்று ஒரு தனி தேஜஸ் வந்துவிடும். எனவே யாராவது உங்களிடம் கடினமான வார்த்தைகள் பேசினால் நீங்களும் கடித்த வார்த்தையிலே திரும்பவும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவீர்கள். இருந்தாலும் அவற்றால் மனவேதனைகளும் தேவையற்ற ஒரு விரோதமும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆகையால் அந்த காலகட்டங்களிலே வக்ரகதியிலே குரு பகவான் இருக்கின்ற பொழுது மிக சிறந்த பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். ஏற்றமிகு வெற்றியெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் என்றாலும் வார்த்தையிலே அந்த காலகட்டங்களில், அந்த மாதங்களில் கவனம் வேண்டும். அடுத்து பார்க்கையில் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் 24ஆம் தேதி 4ஆம் மாதம் 2018 முதல் 11ஆம் தேதி 9ஆம் மாதம் 2018 வரை வக்ரகதியில் இருப்பார். 4ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருப்பார். பொதுவாக ஒரு அசுப கிரகமாகப்பட்டது 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது அபரிதமான மகிழ்ச்சியான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும்.
அசுபகரங்கள் கேந்திரங்களிலே வக்ரகதி வரும்பொழுது வெற்றிக்குரிய ஒரு வக்ரகதியாக அது ஏற்படும். எனவே இந்த காலகட்டங்களில் சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் உங்களுக்கு தொழில் ரீதியாக கொடுப்பார். ஆகையால் இந்த வக்ரகாலங்கள் என்பதை நீங்கள் எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பார்க்கின்ற பொழுது வியாபாரிகளுக்கு இந்த வருடமாகப்பட்டது மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தெரிகிறது. தொழில் புரியவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானால் உங்களுடைய உத்தியோகத்திலும் உங்களுடைய சூழ்நிலையாகப்பட்டதும் சுமூகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவானால் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப நிலை ஏற்படும். மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கல்விஸ்தானத்திலே குரு பகவான் புத்திக்காரகன் இருப்பதனால் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் 2018 உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. மற்ற துறையை சேர்ந்தவர்களுக்கும் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டாகப்பட்டது மிக சிறந்த வெற்றியெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலையிலே இறை வழிபாடு என்கின்ற பொழுது சித்தர் வழிபாடு செய்வது அவசியம். ஆஞ்சநேயர் நான் முதலிலே கூறியது போல் அனுமன் சாலிசாவை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பது ஒரு மிக சிறந்த பரிகாரமாகும். மேலும் சித்தர் வழிபாடு குருவாரத்திலே வழிபடுவது மிக சிறந்த ஒரு வெற்றியெல்லாம் கொடுக்கும். மேலும் ராகுவாகப்பட்ட மிக பலமாக இருந்தாலும் கேதுவாகப்பட்டவர் 5 இடத்தில் இருப்பதால் கேதுவுக்கான பிரீத்தி செய்வது நல்லது. கேதுவுக்குரிய ஓமத்தை நீங்கள் கலந்து கொள்வது நல்லது. இவற்றை எங்கு செய்ய வேண்டும் எனில் நாகநாத சுவாமி என்ற திருக்கோயிலிலே எங்கு இருக்கிறதோ அங்கு நீங்கள் சென்று அங்கு நடத்துகின்ற ஓமத்தில் கலந்து கொள்வது நல்லது. கீழ்பெருபள்ளம் செல்வதும் நல்லது. மேலும் திருநாகேஸ்வரமும் செல்வது நல்லது தான். திருபாம்பூரமும் நீங்கள் செல்வது நல்லது. நாகநாத சுவாமி என்று பார்க்கின்ற பொழுது மன்னார்குடி அருகிலே பாம்பானி கிராமம் என்ற கிராமத்திலே நாகநாத சுவாமி திருக்கோயிலில் வீற்றிருக்கிறார். மிக சிறந்த சக்தி வாய்ந்த பழமையான தொன்மையான சிவனாகவர். அங்கு ராகுகேதுவுக்குரிய பிரீத்தி ஓமம் பண்ணுகின்றார்கள். ராகுகேதுக்குரிய தோஷத்தை யோகமாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் அந்த நாகநாத சுவாமி. அங்கு ஆதிசேஷன் மிக பலமாக இருக்கிறார். ஆகையால் அந்த திருத்தலத்துக்கு நீங்கள் சென்று அங்கு நடக்கின்ற ஓமத்திலேயோ அல்லது அங்கு நடக்கின்ற யாகத்திலேயோ கலந்து கொள்வதன் மூலம் இல்லை தனியாக நீங்கள் ஓமத்தை செய்வதன் மூலம் மிகுதியான நன்மைகள் பெறுவீர்கள். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் அதற்குரிய நேரத்தையும் அதற்குரிய நாளையும் குறித்து அந்த நாளிலே சிறப்பான முறையிலே அந்த ஓமத்தை செய்து மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கேது பகவானாலையும் கொடுக்கக்கூடிய அளவிலே கேது தோஷமாகப்பட்டது யோகமாக மாற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தலாம். நான் கூறியபடி சித்தர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகளை இப்பொழுதும் நீங்கள் பெறுவீர்கள். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனன ஜாதகத்திற்குரிய இப்பலாபலங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் எந்த தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது, எவ்வாறு இருக்கிறது, யோக தசையா அசுப தசையா அவயோக தசையா என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் கோச்சாரத்தில் மிக சிறப்பான முறையில் பலங்கள் இருப்பதனால் நீங்கள் ஜனனஜாதக ரீதியாகவும் பலமாக இருக்கிறீர்கள் என்றால் மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய வெற்றியும் நீங்கள் பெறலாம். புதிய முயற்சியை தாராளமாக புதிய முதலீடும் நீங்கள் செய்யலாம். என்னை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸ்கைப்பிலையும் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய பலாபலங்களை வெளிநாட்டில் இருக்கும் ஜோதிட அன்பர்கள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் என்னை நீங்கள் ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை ஃபாலோ செய்யலாம். அதன் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வது மூலம் நான் புதிதாக ஏற்றும் வீடியோவை உடனுக்குடன் அது உங்களுக்கு தெரிவிக்கும். நான் வணங்கும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் சிவபெருமானும், நான் வணங்கும் பார்வதி தேவியும், நான் வணங்கும் குருமார்களும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.